இப்ப ராசி ஸ்டடிஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வரேன். இப்ப வந்து ஏப்ரல் 6th மார்னிங் ஷிஃப்ட் எழுதிருக்கீங்க, எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க? மேம் ஒரு மாதிரி போன தாட்டி எழுதுனாலும் கொஞ்சம் ஆவரேஜா தான் மேம் இருந்துச்சு. கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. மேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா டஃபா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பரவாயில்லைங்க மேம். பிசிக்ஸ் கண்ணா பிசிக்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்துச்சு மேம் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே கண்ணா, இப்ப வந்து போன ரெண்டு பேப்பருமே அதாவது ஏப்ரல் 4th அண்ட் 5th எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து லென்த்தியாக இருந்ததாக சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு ஏப்ரல் 6th மார்னிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது மேம்? அதாவது மேம் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்லிங்க் தான் கேட்டிருந்தாங்க மேம். சாப்டர்ஸோட சாப்டர்ஸ் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஓகே காம்பினேஷன்ஸோட பைனாமிக்ஸ் ஓகே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதான் கொஞ்சம் நல்லாவே டஃப் கொஞ்சம் லென்த்தாக தான் மேம். லென்த்தாக தான் போடுறதுக்கு லென்த்தியாக இருந்ததா இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதாக்கண்ணா? ஆ பண்ண முடிஞ்சது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஈஸியாக தான் இருந்தது. நீங்கள் மேக்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்க? மேக்ஸ்லிங்களா மேம் ஒரு 10 questions. 10 questions. ஃபிசிக்ஸ் கண்ணு ஃபிசிக்ஸ் ஒரு 12 அந்த மாதிரி 12. ஓகே ஃபிசிக்ஸ் வந்து எப்படி என்சிஆர்டி பேஸில் இருந்ததா ஃபார்முலா பேஸில் இருந்ததா? ஃபார்முலா பேஸ் தான் கொஞ்சம். டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருந்ததா ஃபார்முலா போட்டுனே டைரெக்டாக வந்ததா? ஓகே கண்ணா, அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்க? ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸ் 12 மேம். 12. கெமிஸ்ட்ரி கண்ணா கெமிஸ்ட்ரி ஒரு நிறைய அட்டன் பண்ண 16 அட்டன் பண்ண. ஓகே அதுல வந்து எது ஹை வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க? ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா பிசிக்கலா? இன்ஆர்கானிக் அதிக கேட்டிருந்தாங்களா? ஓகே இப்போ வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து என்சிஆர்டி பேஸ்ல இருந்ததா இல்ல வந்து டைரக்ட் க்வெஸ்சன்ஸா இருந்ததா? என்சிஆர்டி பேஸ் தான். என்சிஆர்டி பேஸ்ல தான் ஈஸியா ஈஸியா இருந்ததா? ஓகே கண்ணா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. த்ரூ அவுட் கவுன்சிலிங் வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட 12th மார்க் பேஸ் பண்ணி டிஎன் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் நம்ம கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டா நீங்க கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. ஏப்ரல் 6th மார்னிங் ஷிஃப்ட் எக்ஸாம் செய்திருக்கீங்க, எப்படி எக்ஸாம் செய்திருக்கீங்க? எப்படி கண்ணு இருந்தது? மேக்ஸ் ஒரு மாதிரி இதா இருந்துச்சு, மாடரேட்டா தான் இருந்தது. ஓட்டு பக்கம் கொஞ்சம் லெந்தா இருந்துச்சு, கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி எல்லாமே ஆன்சர்ஸ். ஓகே ஓகே, இது கோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்களா கண்ணு இல்ல ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்களா? செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடியா கண்ணா? ஓகே, இப்போ வந்து ஃபிசிக்ஸ் எப்படி இருந்தது கண்ணா? ஃபிசிக்ஸ் கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி திங்க் பண்ணி இருந்தது. லாஸ்ட் ஷிஃப்ட் எல்லாம் ஃபார்முலா பேஸ்ல இருந்ததா சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? இது ரெண்டு கம்பைன் ஆன மாதிரி இருந்துச்சு. கம்பைன் ஆன மாதிரி தான் இருந்தது. ஆனா போட்டா வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா? இதுவுமே மேக்ஸ் மாதிரி லெந்தியா இருந்ததா? ஸ்டேட் போர்டு இதுலயே வருது. NCERT தான் ஃபுல்லா கவர்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்டேட் போர்டுலயே கொஞ்சம் வருது. ஈஸியா தான் இருந்துச்சு கொஞ்சம் ஃபிசிக்ஸ். பரவாயில்ல ஃபிசிக்ஸ் பரவாயில்ல. நீங்க ஜனவரி எக்ஸாம் எழுதினீங்களா? எழுதலையா? இப்போதான் நீங்க ஏப்ரல் செஷன் தான் எழுதிருக்கீங்க. ஓகே கண்ணா, கெமிஸ்ட்ரி கண்ணா? கெமிஸ்ட்ரி ஒரு மாதிரி ஈஸியா தான் இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி புக்ல இருந்து தான் NCERT பேஸ்ல தான் இருந்தது. ஓகே, உங்களுக்கு ஆர்கானிக் எல்லாம் கலந்தா வந்துருந்து. ஓகே, கொஞ்சம் வேல்யூஸ் பண்ணிக்கிறது மட்டும் கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து Bல. ஓகே கண்ணா, இப்போ நியூமெரிக்கல் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததா இல்லை வந்து MCQs டஃப்பாக இருந்த மாதிரி இருந்ததா? நியூமெரிக்கல் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்ததா? மொத்தமே மேக்ஸ் வெர்சஸ் கெமிஸ்ட்ரியில நியூமெரிக்கல்ஸ் தான் உங்களுக்கு டஃப்பாக இருந்ததா? ஆமாம், மெயினாக மேக்ஸில் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பரவாயில்ல. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே கண்ணா, நீங்கள் வந்து மேக்ஸில் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்க? மேக்ஸில் 15. ஓகே, நீங்கள் கண்ணா? இண்டிவிஜுவலாக தெரியல மேம், ஓவராலாக 55. ஓவராலாக 55 கண்ணா. ஓகே, ஃபிசிக்ஸ் கண்ணா? ஃபிசிக்ஸ்ல 16 அட்டெண்ட் பண்ணேன். ஓகே, கெமிஸ்ட்ரியில? கெமிஸ்ட்ரியில 20. ஓகே கண்ணா. ஓகே, நல்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு த்ரூ அவுட் கவுன்சிலிங் வரைக்கும் நம்ம கைட் கொடுக்கறதுக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.